அன்பை உங்கள் மீது இறக்குகிறான். இந்த சலவாத்திற்கும் இன்று மௌலூத் என்ற பெயரிலே மக்கள் படிக்கிற புத்தகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் ஸ்தானத்தில் வைத்து புகழ்வதா ரசூலுல்லாஹுவை புகழ்வது? ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹிற்கு முன்னால் அமர்ந்து பேசினார்கள், அன்த அஅ்தமுனா வபுனு அஅ்தமினா அன்த சையிதுனா வபுனு சையிதினா, நீங்கள் எங்களிலே மிக மகத்தானவர், நீங்கள் எங்களுடைய தலைவர், எங்களின் தலைவரின் மகன், நீங்கள் மிக கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை புகழ்வதிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், அளவு கடக்காதீர்கள். நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அல்லாஹுவின் அடிமை, அல்லாஹுவின் தூதர் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நபியை நாம் புகழ்வதாக இருந்தால் அவருடைய உண்மையான தன்மையை கூறி அவரை நாம் அல்லாஹுவிற்கும் அவருடைய புகழை உயர்த்துவதாக இருந்தால் அவரை அல்லாஹுவின் அடிமை என்று சொல்வது, அவரை அல்லாஹுவின் தூதர் நபி என்று சொல்வதுதான் அதைவிட சிறந்த ஒரு புகழ்ச்சி, சிறந்த ஒரு கண்ணியம் ஒரு நபிக்கு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். இன்று பார்க்கிறோம், பாவங்களை மன்னிப்பதற்காக நபியிடத்தில் ரட்சிப்பை தேடுகின்றார்கள். மௌலூத் ஓதுகின்ற சபைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகுகிறார்கள். அவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள் என்று கடைசியிலே எழுந்து நின்று நபிக்கு சலாம் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஷிர்கான எண்ணங்கள் பாருங்கள். இறந்துவிட்ட ஒருவருடைய உயிர் ஒரு சபைக்கு வருகிறது என்று எண்ணினால் நான்கு மார்க்கு இமாம்களுடைய தீர்ப்பு, அந்த மனிதர் காஃபிராகிவிட்டார் என்று. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வை பற்றி பேசும்பொழுது, அவர்களுடைய புகழை பற்றி, அவர்களுக்கு என்ன தகுதி இருந்ததோ அதை பற்றி பேசும்போது அந்த நல்ல விஷயங்களுக்கு அல்லாஹ் நன்மை தருகிறான். ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படியான புகழ்களை, அல்லாஹ்வினுடைய அந்த தன்மைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்க்கும்படியாக புகழும் பொழுது அல்லாஹ் கோபப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொல்கிறார், மாஷா அல்லாஹு வஷித்த யா முஹம்மத், அல்லாஹும் நீங்களும் நாடிவிட்டால் என் காரியம் நடந்துவிடும் என்று. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சினம் கொண்டு எழுந்தார்கள், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்விற்கு சமமாக்கி விட்டாயா, நிகர்